அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை பொதுவாக இரண்டு பகுதிகளாக நான் பெறுகிறேன். முதல் பகுதி இறை பற்றில்லாதவர்களின் எண்ணங்கள், அவை 12 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை எடுத்து காட்டுகிறேன் உங்களுக்கு. இரண்டாவது பகுதி நீதிமான்களின் நிலைப்பாடு. நீதிமான்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு நிலை பெறுகிறார்கள் என்று இரண்டாக பிரிக்கலாம். ஆக இறை பற்றில்லாதவர்கள் ஒரு பக்கம், இரண்டாவது பக்கம் நீதிமான்கள். இறை பற்றுள்ளவர்கள் என்று சொல்லலாம், கடவுள் பார்வையில் அவர்கள் நல்லவர்கள் என்றும் சொல்லலாம். இந்த இரண்டு பகுதிகளையும் மீண்டுமாக 4 சிறு பகுதிகளாக நான் பிரிக்கிறேன். 4 சிறு பகுதிகளாக பிரித்து பார்க்கிறேன். இந்த இறை பற்றில்லாதவர்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் என்று சொன்னேன், அந்த இந்த சிந்தனைகள் 12 அமைந்திருக்கிறது. அங்கே பாருங்கள் எப்படியாக அந்த 12 நிலைகளை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இறை பற்றில்லாதவர்கள் எப்படி தங்கள் உள்ளத்திலே எண்ணிக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், நீதிமானை தாக்குவோம் வாங்க என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். நீதிமான்களின் நல்ல செயல்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் இறை பற்றில்லாதவர்களின் செயல்களை நீதிமான்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் அதனால் இவர்களும் அதை எதிர்க்கிறார்கள். அவர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள், அதனால் அவர்களை நாம் தீர்த்து கட்டுவோம் வாங்க. கடவுளை பற்றிய அறிவு உண்டு என்று சொல்லுகிறார்கள், அதனால் அவர்களை நாம் கொலை செய்வோம் வாங்க. நம் மீது குற்றப்பழிகளை சுமத்துகிறார்கள், அதனால் அவர்களை அழிப்போம் வாங்க. ஏனென்றால் நீதிமான்களை பார்ப்பதே நமக்கு துயரமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வு வேறுபட்டு இருக்கிறது. அவர் நம்மை விட மாறுபட்டவர்களாகவே இருக்கிறார்கள், நம்மை விட உயர்ந்தவர்கள் என்று அவர்களை எண்ணுகிறார்கள். அவர்களின் வழிமுறைகளும் மாறுபட்டவையாக இருக்கிறது என்று பல்வேறு நிலைகளில இந்த நீதிமான்களை பற்றிய இவர்களின் எண்ணங்கள் இதெல்லாம் 12 இருக்கிறது. முதல் வாசகத்திலே இவையெல்லாம் எதிர்மறையானதாகவும் இருக்கிறது. The negative thoughts, ஒரு நல்ல எண்ணங்களே இல்லை, நல்ல சிந்தனைகளே இல்லை. Everything is very negative aspect of about this people who are righteous. அதாவது நல்லவர்களை பற்றி, நீதிமான்களை பற்றி எதிர்மறையான சிந்தனை. அதை யார் கொண்டிருந்தால், இறை பற்றில்லாதவர்கள் கொண்டிருந்தார்கள். இறை பற்றில்லாதவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த இரண்டு நிலைகளாக இந்த நீதிமான்கள், the righteous men, what they hold. ஒன்று, அவர்கள் முடிவு மகிழ்ச்சிக்குரியது. நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது. நீதிமான்கள் கடவுள் மீது பெருமை பாராட்டுகிறார்கள். இரண்டு, அதுதான் நேர்மையானதாக இருக்கிறது, அதுதான் நேர்மறையான ஒரு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் நிலைப்பாடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் முடிவு, அவர்களது முடிவு மகிழ்ச்சிக்குரியது. அவர்கள் கடவுளை பற்றி பெருமை பாராட்டுகிறார்கள். இது இரண்டு தான் அவர்களை பற்றி சொல்கிறது. அடுத்த நிலையில இந்த இறை பற்றில்லாதவர்கள் நீதிமான்களை சோதிக்கிறார்கள். மூன்றாவது நிலை, இந்த இறை பற்றில்லாதவர்கள் நீதிமான்களை சோதிக்கிறார்கள். எப்படியெல்லாம் செய்கிறார்கள் பாருங்க. வாருங்கள், வாருங்கள், அவர்களுடைய செயல்கள் உண்மையானதா என கண்டறிவோம். அவர்களுக்கு முடிவில் என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். அவர்கள் கடவுள் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, கடவுள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களா, பகைவர்களிடமிருந்து அவர்களை விடுவிக்கிறார்களா என்று பார்ப்போம் வாங்க. வசிமொழிக்குரியும் துன்புறுத்தியும் அவர்களை நாம் சோதித்தறிவோம் வாங்க. அவர்களை தீர்ப்பிடுவோம் வாங்க என்று சொல்லி எல்லாம் தன்னுடைய இறை பற்றில்லாத அந்த கூட்டத்தினருக்கு இவர்கள் அழைப்பு கொடுக்கிறார். யார, நீதிமான்களை எல்லாம் சோதித்தறிவதற்கு. ஆக பல்வேறு நிலைகளில அவர்களை சோதித்தறிய அவர்கள் முன் வருகிறார்கள். நான்காவதாக பாருங்க, இந்த இறை பற்றில்லாதவர்கள் நிலை பற்றி சொல்லுகிறது. ஆக முதல் நிலையிலே நாம் படித்தோம் இறை பற்றில்லாதவர்கள் கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணங்கள் 12 நீதிமான்கள் மேல். அப்படிப்பட்ட நிலையிலே நீதிமான்களின் இரண்டு நிலைகள், அவர்களின் முடிவு மாட்சிக்குரியது, மாண்புக்குரியது, அவர் நல்லது,
அவர்கள் கடவுளை பற்றி பெருமை பாராட்டினார்களே இந்த இரண்டு நிலையை. மூன்றாவதாக அவர்கள் எவ்வாறு இந்த நீதிமான்களை சோதிக்க விளைந்தார்கள், அவர்களை சோதிக்க எவ்வாறு துணிந்தார்கள் என்ற நிலைகளை பார்த்தோம். இறுதியாக இந்த இறை பற்று இல்லாதவர்களின் நிலையை என்ன, இந்த இறை பற்று இல்லாதவர்களின் நிலையை என்ன மிக அழகா சொல்லுகிறது, அவர்கள் நெறி தவறி சென்றவர்கள். இறை பற்று இல்லாதவர்கள் நெறி தவறி சென்றவர்கள். அவர்கள் பார்வையற்றோர், பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்கள் என்ற நிலையில இறைவன் சொல்லுகிறார். அவர்கள் நல்லவற்றை, இறைவனின் திட்டங்களை, மறைவான திட்டங்களை எல்லாம் அறியாதவர்கள். அவர்கள் தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பாதவர்கள் என்ற நான்கு நிலைகளை மிக அழகாக சொல்லிவிடுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறை பற்று நம்மை நல்லவர்களாக மட்டுமல்ல, தூயதோர் வாழ்வுக்கும், நாம் வாழ்கின்ற அந்த தூய வாழ்வுக்கும் பயன் உண்டு என்று சொல்லுகிறது. ஆனால் இறை பற்றில்லாத வாழ்வு, தூய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை இழக்க செய்கிறது, நம்மை தீயவர்களாக வாழச் செய்கிறது, நெறி தவறிய மக்களாக வாழச் செய்கிறது, கடவுளின் மறையான திட்டங்களை அறியாதவர்களாய் வாழச் செய்கிறது, நம்மை குருடர்களாகவே ஆக்கிவிடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்வு நிலைகளிலிருந்து நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தின் சிறப்பு நிகழ்வுகளாகவும் இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்படியாக இருக்கின்ற இந்த முதல் வாசகத்தை தாண்டி இன்றைய நச்சீதி வாசகத்துக்கு நாம் போவோம் என்று சொன்னால், நச்சீதி வாசகத்திலே மூன்று பகுதிகள் இருக்கின்றன. இந்த மூன்று பகுதியில் முதலிலே இயேசு ஒரு யூதனாக யூதர்களினுடைய கூடார விழாவுக்கு செல்கிறார். அது அவர் நேரடியாக செல்ல முடிய, வெளிப்படையாக செல்ல முடியவில்லை, மறைவாக சென்றார் என்றெல்லாம் குறிப்பிடார். ஆக இயேசு ஒரு யூதனாக யூத மதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே கடைபிடிக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஓய்வு நாளில் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாது, அப்படிலாம் பல முரண்பாடுகள்லாம் வரும். அதையெல்லாம் தவிர்த்து கூடார விழா என்பது இருக்கிறது. அந்த விழாவுக்கு எல்லாரையும் போல இவரும் செய்கிறார், செல்லுகிறார். ஆனால் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை என்றார். ஏனென்றால் இயேசுவை அவர்கள் பிடிக்க வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இவன் கடவுளை பழித்து உரைக்கிறான் என்ற குற்றச்சாட்டினை எல்லாம், இவர் தன்னையே கடவுளாக்கி கொண்டான் என்ற நிலையில் எல்லாம் இந்த யூதர்கள் பரிசேயர்கள் அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். அதையெல்லாம் கடந்து வர இருக்கின்ற மெசியா இவர்தான் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்ற ஒரு நிலையும் இருந்தது. இரண்டாவது நிலை மெசியா பற்றிய கேள்விகள். பாருங்க, அதான் மெசியா பற்றிய கேள்விகள். ஏனென்றால் இவரா மெசியா, மெசியா எங்கிருந்து வருவார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியுமே என்ற அந்த இரண்டாவது நிலை. அதை நாம் பார்க்கும் பொழுது பேதுரு வெளிப்படுத்துவார்ல, மக்கள் யார் என என்னை நினைக்கிறார்கள் என்ற இயேசுவின் கேள்வி. அதுல இறைவாக்கினர்கள் என்று சொல்வார்கள், திருமுழுக்கு யோவான் என்று சொல்வார்கள், எலியா என்று சிலர் சொல்வார்கள். கடைசியில இயேசு சீடர்களை பார்த்து கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள். பேதுரு சொல்லுவார்ல, நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று வெளிப்படுத்துவார். பார்த்திருக்கீங்களா? ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, மெசியா பற்றிய யூதர்களின் கேள்வி இரண்டாவது பகுதியாக இன்றைய நற்செய்தியில் அமைந்திருக்கிறது. மூன்றாவது பகுதியாக இயேசுனுடைய பதில், இயேசுனுடைய பதில். அந்த யூதர்களின் கேள்வி, மெசியா யார், அவர் தான் இங்கிருந்து வருவாரே என்பதெல்லாம் நமக்கு தெரியுது, யாரும் தெரியுது அப்படிங்கிற நிலையில கேட்கிறேன். ஆ, நான் யார், எங்கிருந்து வருகிறேன் எப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் என்னை அனுப்பியவரை நீங்கள் அறியவில்லை. என்னை அனுப்பியவர் உண்மையானவர். என்னை அனுப்பியவரை நீங்கள் அறிந்தால் என்னை நீங்கள் மெசியாவாக ஏற்றுக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்க துணிய மாட்டீர்கள் என்ற இயேசுவின் பதில் மொழிகள் அங்கே நமக்கு ஆணித்தரமாக உரைக்கிறது. ஆக உண்மையான கடவுள் அவரை இந்த உலகுக்கு அனுப்பினார், அவர் உண்மையானவர். அதனால் உண்மைக்கு சான்று பகர்வது இவரின் செயலாக இருக்கிறது. அது இறைவனின் மீட்பு திட்டமாகவும் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இறைமகன் இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆக அந்த மீட்பு திட்டம்தான் நமக்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்பது. ஆக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் இறை மகன் இயேசுனுடைய பாடுகளை, சிலுவையின் பாடுகளை, இயேசுவின் சிலுவை மரணத்தை, இயேசுவின் இறப்பை, இயேசுவின் உயிர்ப்பை எல்லாம் தியானிக்கின்ற இந்த காலங்கள் நமக்கு நிறைவான பயனுள்ள ஒரு காலமாக இருக்க நாம் இந்த உலகில் இந்த திருப்பலிகளை இறைவனின் அருள் வேண்டுவோம். ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். ஆமேன்.